மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்ப டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான்வெஜ் காம்போ 599 ரூபா, வெஜ் காம்போ வெறும் 499 ரூபா மட்டுமே. இது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பிரான்ச்லுமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள்ங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப்ல போய் ஆர்டர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. நிஜமாதான் சொல்றியா? இப்போதான் எனக்கு அந்த படத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுது. ஏன்னா அப்ப வயசு வேற, இப்ப வயசு வேற. நீங்க அது என்ன ஒரு சின்ன ஷாட்டுங்க, சின்ன சண்டை தான். அசினுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, நீங்க வச்சு செய்ய போறீங்க. தமிழ்நாடு நவ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த குபீர் சேலஞ்சில் என் கூட யார் இருக்கா அப்படின்னா நடிகை வெண்பா தான் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஹீரோயினாகவும் தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த சேலஞ்ச் அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி குழந்தை நட்சத்திரமாக நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்லேயோ இல்லை அந்த சமயத்திலேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட்? கற்றது தமிழ் ஷூட்டிங் பண்ணும்போது அந்த ட்ராக்ல ஓடும்போது தடுக்கி விழுந்துட்டேன், விழுந்து மண்டையிலலாம் அடிபட்டுச்சு. ஆனால் அது யாருக்குமே தெரியாது அந்த டைம்ல. அந்த லைஃப் லாங் என்றைக்குமே மறக்கவே முடியாத ஒரு. அப்போ எப்படி இருந்துச்சு செட்டு? உடனே என்ன பண்ணாங்க? எல்லாருமே தூக்கி, ஏன்னா நாங்கள் வந்து அந்த பிரிட்ஜு மேலே நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம், ஓகேவா? அந்த ட்ராக் மேலே உங்களால் அவ்வளோ சீக்கிரம் ஏறவும் முடியாது, அவ்வளோ சீக்கிரம் இறங்கவும் முடியாது. இப்போ என்ன தூக்கிட்டெல்லாம் கீழே ஓடினாங்க, அவ்வளோ ரிஸ்கியான ஒரு பிளேஸில் போயிட்டேன். ஆனால் நான் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் பெயின் இல்லை, வந்து நடிக்க ஆரம்பிச்சேன். எத்தனாவது படம் அது? கட்டுற தமிழ் அதுதான் என்னோட 10th or 15th ஃபிலிம் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து 10 questions இருக்கு, 10 properties இருக்கு என்கிட்ட. ஸோ வந்து நான் ஒவ்வொரு க்வெஸ்டினாக கேட்பேன், நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் பிரில்லியன்ட். நீங்கள் சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் என்கிட்ட இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒவ்வொன்றா உங்ககிட்ட நான் கொடுத்துட்டே வருவேன். ஆனால் அது கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் 10 questions சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வரப்போறதில்ல. 10 தப்பாக சொன்னீங்கன்னா 10 properties உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தெரியுது. அதில் ஏதாவது நீங்கள் கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் சொல்றீங்களா? நியாயமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி வந்து ஒரு கம்பெனி வச்சிருப்பாருல, அந்த கம்பெனியோட பேர் என்ன? அந்த படத்துக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. வாய்ஸ் கம்பெனி, கரெக்ட். சோ முதல் பதிலை சரியாக சொல்லிவிட்டார்கள். அப்ப நம்ம வந்து அவங்க கண்டென்ட் வாங்கிடுவோம். கஜினி படத்துல நீங்க நடிச்சிருப்பீங்க, அது என்ன ஒரு சின்ன ஷாட்டுங்க, சின்ன சண்டை இருந்தாலும் அசினுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆமா, கொடுத்தேன். அந்த ஷாட் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருந்தது. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, சீரியஸா ஸ்பாட்ல வந்துட்டு எப்படி சொல்றது, அன்னைக்கு ஹோல் டே எங்களுக்கு மட்டும்தான் ஷூட் எடுத்தாங்க. சூர்யா சார் ஆகட்டும், அசன் மாமா, ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே தான் இருந்தாங்க. நான் போய் பேசிகிட்டே இருந்தேன், உங்களை வந்து எனக்கு எம் குமரன் ஆஃப் மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும், உங்களை மலபார்னு தான் என் சிஸ்டரெல்லாம் கூப்பிட்டு கலாச்சிட்டு இருப்போம், ஆல்ரெடி அசன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து ஜீவபிரகாஷ் கூட ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்சன் நான் கேட்டுறேன், அவரோட 50வது படம் என்ன? 50வது படம், அவர் வந்து ஒரு கம்போசர், தலைவா, தெரி, தாண்டவம். ஐயோ, ப்ராப்பர்ட்டிக்கு வேலை வந்துருச்சுடா. ஐ திங்க் தலைவா. ராங் ஆன்சர். ப்ராப்பர்ட்டி இப்போதான் உள்ள வருது. தெரியா? தெரி. ஐயோ. ஸோ இப்போ சொல்லுங்க, 1000 ஜென்மங்கள் படத்துல வந்து பேயா நடிச்சிருக்கீங்க. அதுல நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பேய் மேல உள்ள பயமே போயிடுச்சு. நாமெல்லாம் பேயா? அவ பேயெல்லாம் டம்மியா தான் இருக்க முடியும். இது எதாவது ஓட்டுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, சரி நம்ம படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் போட்டு நம்மளை பயமுறுத்துறாங்க, பட் நேரில் அப்படி இருக்காதுல்ல, சுற்றி ஆளுங்களாக இருப்பாங்க, நம்ம கத்துறது தான் நமக்கு பயமா இருக்கும். அந்த ஆத்மாவை ஏமாற்ற நினைச்சிங்க, யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்கு? சத்தியமா தெரியாது. மாவட்டங்கள் இருக்கு, அதுல சிலதுதான் மாநகராட்சியா இருக்கும். சரி, ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் A 7, B வந்து 15, C
சி வந்து 32 32 ராங் ஆன்சர் தப்பா எனக்கு தெரியாது 15 தான் மாநகராட்சி அப்படியே சோ 32 வந்து மாவட்டங்கள் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மண்டல ஏறாதுங்களா அடுத்தது அடுத்தது ஈஸியா தான் இருக்கும் சொல்லிருவீங்க இப்படியே சொல்லி சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்கு எனக்கு நீங்க சொல்லிருவீங்க கற்ற தமிழ் படத்துல வந்து அஞ்சலியோட கேரக்டர் பேர் என்ன எதிர்பார்க்கல உண்மையாவே நாங்க வந்து உண்மையாவே கேரளால ஷூட் பண்ணோம் ஜாலியா இருந்தது ஒர்க் பண்ணும் போது மலை மேல எல்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பட் இதோட இம்பாக்ட் அவுட்புட் இவ்வளவு தூரம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல வைரமுத்து சாரை பத்தி ஒரு கேள்வி ஏன்னா வந்து ரீசெண்டா நீங்க வந்து வைரமுத்து சாரோட ஒரு ஆல்பத்துல எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நான் கேள்வி சொல்லிடுறேன் அவர் வந்து நிறைய நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி கூட வாங்கினாரு ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கின நேஷனல் அவார்டு எந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து முதல் மரியாதை அடுத்து வந்து ரோஜா அடுத்து வந்து சிந்து பைரவி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து வரிகளுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடான மொமெண்ட் தான் அது பப்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியால சோ வந்து இப்போ அத பான் பண்ணாங்க இப்போ மறுபடியும் அது வந்து இப்போ வந்திருக்கு புது வெர்ஷனா வந்திருக்கு அப்படியான்னு கேட்டாங்க அப்பனா நீங்க சொல்ல மாட்டீங்க நான் கேம் அந்த வெர்ஷனோட பேர் என்ன பேட்டில் கிரவுண்ட் இந்தியா பப்ஜி பேட்டில் கிரவுண்ட் பப்ஜி இந்தியா இந்த மூணு பேர் பப்ஜி இந்தியா தவறு தவறு எஸ் ஸ்டூல் எல்லாம் முடியாதுங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அது 10 ப்ராப்பர்ட்டி போகும்போது எல்லாத்தையும் மண்டையில் உடச்சிட்டு போனோம் சென்னை டே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு டேலாம் கொண்டாடுறாங்க ஸோ கோயம்புத்தூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அப்படின்றனால கோயம்புத்தூர் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க ஆப்ஷன் சொல்கிறேன் தெய்வங்களா எனக்கு தெரியாது அப்போ இப்போயே ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவாமா சொல்லுங்க ட்ரை பண்ணுறேன் August 12 September 4 November 24 முடிஞ்சு போச்சு எவ்வளவு நேரம் அவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டி எடுங்க நம்பர் 4ஆ தப்பு November 24 என்னங்க இப்படி போட்டு கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்றாங்க சிவராசி படத்துல விஜய் சார் ஒரு கேரக்டர் பேர் என்ன சொல்லுங்க ஆப்ஷன் சொல்லுங்க அண்ணா நீங்க ஆப்ஷன் சொல்லுங்க எனக்கு தெரியும் பட் ஆப்ஷன் சொல்லுங்க உடையப்பா செல்லப்பா முத்தப்பா முத்தப்பா எனக்கு முத்துன்னு தெரியும் அது அப்பாவா ஐயாவான்னு தெரியல முத்தப்பா சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை வென்ற முதல் தமிழ் இயக்குனர் யார் மணிரத்னம் அகத்தியன் கமல்ஹாசன் சந்தான பாரதி இவங்கல்ல யார் ஃபர்ஸ்ட் மணி சார் அவர் அகத்தியன் சார் சூப்பர் அடுத்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியாதுங்க இப்ப போடுவேங்க எல்லாத்தையும் நான் எங்க வாங்குறது இப்ப நான் எங்க வச்சுங்க தலையில கூட அதெல்லாம் வச்சு விழுந்துறோம் விழுகணும் விழுந்தாலும் கண்டென்ட் கொடுங்க அதுக்கு அப்படி ப்ராப்பர்ட்டிக்குள்ள ப்ராப்பர்ட்டி வைக்க கூடாதுங்க கொடுங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க என்னமா பீரோ மாதிரி எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன் தமிழ் சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் அந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து எந்த படம் மூலயமா அறிமுகப்படுத்தினாங்க தமிழ் சினிமாவில் ஜென்டில்மேன் கருப்பு ரோஜா நாயகன் ஜென்டில்மேன் அவரு தெரியும் கருப்பு ரோஜா ஐயோ யோ நினைச்சேன் கொடுங்க இதில் போடுங்க நான் வச்சுக்கிறேன் ரேட்டு தானே அப்படி போடக்கூடாது இப்போ வச்சா விழுந்துடும் விழுகணும் உங்க போன் போன் போனால் போகிறோம் எனக்கு கண்டென்ட் வேணும் அவ்வளோதான் ஸோ வந்து நம்மக்கிட்ட இருந்த 10 கேள்வியுமே நம்ம கேட்டோம் 7 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை அதனால அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு டேர் கொடுக்க போகிறோம் ஐ ஹேட் தட் குக்கும்பர் ஸோ இப்போ இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் சூப்பராக விளாண்டனால உங்களுக்கு வந்து ஒரு பரிசு பொருள் விளையாடல ஆமாம் விளாண்டிங்க நல்லா விளாண்டிங்க பனிஷ்மெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க என்ன நீங்கள் இல்லை எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அதனால உங்களுக்கு பாராட்டி வந்து ஸோ நம்ம ஸ்பான்சர் மீட் அண்ட் நீட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் பக்கெட் வந்துருக்கு அதுலேயும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா அதை சாப்பிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அந்த ரிவ்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றனால நீங்கள் வந்து இணையத்தில் ஒரு எல்லா ரிவ்யூஸும் பார்த்துருப்பீங்க ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் ப்ளூ சட்டை மாறன் அவர் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் அந்த சிக்கனை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் ஓகே ரைட்டு ஸ்டார்ட்
இருக்கு. இது வந்து வெண்பாவோட ரிவ்யூ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ப்ளூ ஷர்ட் ரிவ்யூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட் அண்ட் ஈட்ல இருந்து எனக்கு ஒரு பக்கெட் சிக்கன் வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப சுவையா இருக்கு. அந்த மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து இந்த கொஞ்சம் காரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வந்து கொஞ்சம் காரம் ஸ்பைசி எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து போய் பார்த்து அந்த கடையில் போய் பார்த்து சூப்பராக சாப்பிடுங்க. நல்ல ஒரு சுவையான சிக்கன், ஹெல்த்தியான சிக்கன். வேறு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என் கூட ஃபோனில் கனெக்டாக இருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னென்னா, நீங்கள் இப்போ ரோட்டில் இறங்கி தெருமுனையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடைக்கு போய் நீங்கள் டீ கேட்குறீங்க. டீ கேட்குற வரைக்கும் தான் உங்கள் டைலாக். அதுக்கப்புறம் எல்லாம் நான் இங்கே உங்களுக்கு என்ன டைலாக் சொல்கிறனோ அதை தான் நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். ஸோ அந்த 12 பேர் ஷூட் அவுட் சீன் இருக்குல்ல துப்பாக்கியில், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்க கொடுக்க நீங்கள் போய் அங்கே அவர்கிட்ட பேசணும். ஷூட் ஆமாம், அவர் உள்ள வச்சிருப்பாரு. நம்ம கிட்ட எதுவும் இல்லை, அவர் எடுத்து சுற்ற போறாரு. ஸோ வந்து ஒரு ஃபன்னாக தான் இருக்க போகுது. கண்ணு கன்ஃபார்ம். எங்கே இருக்கு டீ கடை? புரியல. மாறிடுச்சு. லெமன் டீ இருந்தா போடுங்க. கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தானே நான் பண்ண முடியும். இப்பதான் தெரியுது என் கடையில கூட்டமே இல்ல. என்னன்னா டீ நல்லாவே இல்லனா. நீங்க மலையாளியானா? கன்னடா. அதான் ஒரு சிப் குடிச்சிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே ஊத்துங்க. நல்லாவே இல்லைனா நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. கீழே கீழே ஊத்துங்க, கீழே ஊத்துங்க. சுத்தமா நல்லாவே இல்லையானா? இந்த கடையில யாரும் டீ குடிக்கிறாங்க? இல்லை, இந்த கடையில் யாருமே டீ குடிக்க வேண்டாம்னு எழுதி போடலாமா? டீ டேஸ்ட்டாகவே இல்லை. எங்கே பண்ணணும்? டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா இது பிராங்க் தான். ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா? பேச கட்டுங்க. வச்சோ சக்சஸ். இன்டர்வியூ வந்து ஜாலியா இருந்தது. இந்த எபிசோடுக்கு நீங்க வந்து
எங்களுக்கு வந்து இந்த நீங்கள் கலந்துக்கிட்டதும் சரி, பல விஷயங்கள் ஷேர் பண்ணதும் சரி, ரொம்பவே நன்றி. ஸோ அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வெற்றிகரமாக அமைஞ்சு, ஸோ நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் வளம் வரணும் அப்படின்றத எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கிட்டு வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் வெண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ்நாடு நவ் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீட் இன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்போ டபுள் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 499, நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு எல்லா பிரான்ச்சஸ்க்குமே போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்றாதீங்க.